ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர் ஸ்டாக் ஃபார் ஃப்யூச்சர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மு சூப்பரான பெண்ணி ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி நீங்கள் தமிழ்நீரில் பார்க்கும்போதே சில டீடெயில்ஸ் சொல்லியிருப்பேன் டெட் ஃப்ரீ ஸ்டாக்கு ஐவிடென்ட் டிவிட் கொடுக்குற ஸ்டாக்கு அதே இல்லாமல் ஒன் இயர் ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு கொடுத்துருக்கு அந்த ஸ்டாக்கு என்னென்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் டிஸ்கிரிப்ஷனில் தலைகிராமல் லிங்க் கொடுத்துருக்காங்க மறுத்தராமல் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் அதில் ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து டெய்லி வைஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ மறந்துடாமல் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தா மாதிரி இருக்கும் ஸோ மறந்துடாமல் எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பயும் போல ஸ்டார்ட் பண்ணுறது ஷேர் ஹோல்டிங் பேட்டன்ல ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அப் டு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் எயிட் அதாவது ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க பப்ளிக் பார்த்திங்கன்னா டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி படி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் அஸ் பப்ளிக் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க இங்கே எந்த ஒரு டிஏயோ எஃப்ஐஓஸோ வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலை இப்போ இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்திங்கன்னா மார்ச் டூ தௌசண்ட் டுவெலில் இருந்து இவங்க வந்து சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பதினோரு கோடி திருப்பி அஞ்சு ஆறு பத்து அப்படியே ஆரஞ்சு இப்போ கடைசியாக மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பதினோரு கோடியும் முப்பத்தஞ்சு லட்சத்தில் முடிச்சிருக்காங்க இது பட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியை கம்பேர் பண்ணும்போது டி க்ரோத்தில் தான் இருக்குது பட் நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவ்லருந்து பாசிட்டிவ்க்கு வந்திருக்கு அதாவது மைனஸ் சிக்ஸ்டீன் லேக்ஸ்லேருந்து இப்போ ப்ளஸ் ஃபார்ட்டி செவன் லேக்ஸாக வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து க்ரோத்தில் காமிச்சிருக்காங்க இவங்களோட ரிட்டன் ஆனியோகிட்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் ஃபைவ் இயர்ஸில் த்ரீ பர்சன்டேஜ் த்ரீ இயர்ஸில் ஃபோர் பர்சன்டேஜ் தென் வந்து லாஸ்ட் ஒன் இயரில் பார்த்திங்கனா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜாக இருக்குது ஸ்டாக் ப்ரைஸோட சிஏஜியார் பார்த்திங்கனா லாஸ்ட்டு டென் இயர்ஸில் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபைவ் இயர்ஸில் தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் த்ரீ இயர்ஸில் செவன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் லாஸ்ட் ஒன் இயரில் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் சண்டேஜ் அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய மெயினான இது மெயினான பாயிண்ட்டு அதாவது நல்ல ஒரு சிஏஜிஆர் க்ரோத்து லாஸ்ட்டு டென் இயர்ஸாக அவங்க வந்து நல்ல ஒரு க்ரோத் அதுவும் இல்லாமல் பர்டிகுலராக லாஸ்ட் ஒன் இயர் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டென் இயர்ஸில் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஃபைவ் இயர்ஸில் எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் த்ரீ இயர்ஸில் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தன் டிடிஎம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ஆர்மஸ் க்ரோத்தாக வந்து அவங்களோட குரோத்தை கமிட்டிக்கிட்டுருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட கம்பெனி என்னென்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த பெண்ணி ஸ்டாக்கை என்னென்னு நம்ம பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற அந்த பெண்ணி ஸ்டாக் என்னென்னு பார்த்திங்கன்னா பிரதிக்ஷா கெமிக்கல்ஸ் லிமிடெட் ஓகேங்களா இந்த ஸ்டாக் வந்து வெறும் பிஏசியில் மட்டும் தான் லிஸ்ட் ஆயிருக்கு இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா வெறும் பதினஞ்சு கோடி அதாவது இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி கரண்ட் ப்ரைஸ் ரேட் ஆகிட்டு இருக்கறது பார்த்திங்கனா இருபத்தாறு எண்பது பைசா இவங்களோட ஃபிஃப்டி டூ வீக் போலோ பார்த்தீங்கன்னா நாலு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா ஐ பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு ரூபா நாற்பது பைசா ஸ்டாக்கோட பி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு புள்ளி ஒம்பது புக் வேல்யூ பார்த்திங்கன்னா ஆறுரூவா நாற்பத்தோரு பைசா டிவிடண்ட் டீல் நல்லா கொடுத்துட்ருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்டேஜ் அதாவது ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அதாவது இந்த ஒரு பெண்ணி ஸ்டாக்கு இந்த அளவுக்கு டிவிடன் வந்து

இண்டஸ்ட்ரி பி பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி பாயிண்ட் செவன் ரிட்டன் ஒரு ஒன் இயர் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்லைடில் இந்த ஸ்டாக்கோட மெயினான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கனா இந்த ஸ்டாவுக்கு வந்து கரெக்டாக லாஸ்ட் ஒன் இயரில் கிட்டத்தட்ட த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இவங்க டெப்டே இல்லாத கம்பெனி ஆர்ஓசியும் ஆர்ஓயும் ஓரளவுக்கு நாமினல் அதாவது அரௌண்ட் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஓரளவுக்கு நாமினலான அவங்களோட இது இருக்குது ஆர்ஓசி ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்குவட்டியும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயிடும் மாதிரி பிஇஜி ரேஷியோ ஒன்று கீழே இருக்குது தற்போது இது வந்து கரண்ட்டாக வந்து அண்டர் வேல்யூல தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் அதுக்கடுத்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து டிவிடண்ட் லீடு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இதெல்லாம் இந்த ஸ்டாக் அது அப்புறம் வந்து கடைசியாக பார்த்திங்கனா ஃபேஸ் வேல்யூ இன்னும் பத்தில் தான் இருக்குது அவங்க ஸ்ப்ளிட் எதுவும் அறிவிக்கலை ஸோ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட மெயினான ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ நம்ம கடைசியாக வர்றது சார்ட் வீவு இப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எந்த இடத்துல வாங்கினா பெட்டராக இருக்கும்னு தான் பார்க்கணும் இப்போ சார்ட் வியூ போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சார்ட் வியூ படி பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் கீழே வரைக்கும் போயிட்டு இப்போ மேலே ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் மேலே தொட்டு பவுன்ஸ் ஆகுது ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முப்பது ரூபாய்க்கு மேலே போகும்போது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முப்பது ரூபாவில் வாங்க அப்படி இல்லையா இதோட மூமெண்ட்டை நீங்கள் மார்க்கெட் வாட்சில் ஆட் பண்ணிட்டு வே வாட்ச் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ